ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தமிழ் ஹோம் மேக்கர்ஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு நாம பாக்குறதுக்கு பெண்ணாக மாறிய ஆண் நடிகர், நமக்கு கௌரவ் அரோரா அப்படின்னு ஒரு ஹிந்தி நடிகரை நல்லா தெரியும். இவர் வந்து 1990களில் பிறந்தவர். நிறைய ஹிந்தி படங்கள்லையும் விளம்பரங்கள்லையும் நிறைய நடிச்சிருக்கிறாரு. இவர் ஒரு பாப்புலரான மாடல். இவர் வந்து லவ் கேம்ஸ் அப்படின்ற ஒரு படத்துலயும் இன்னும் நிறைய படத்துல நடிச்சிருக்காரு. இவர் முதன் முதல்ல நான் ஒரு பைசெக்சுவல் அப்படின்னு பகிரங்கமா அறிமுகப்படுத்திக்கிட்டாரு. பைசெக்சுவல் அப்படின்னா என்ன அப்படின்னா, மேல் அண்ட் ஃபீமேல் ரீப்ரொடக்டிவ் ஆர்கன் ரெண்டுமே வந்து இவங்களுக்கு இருக்கும். வந்து அட்ராக்ஷன் பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர் மேலேயும், மேல் அண்ட் ஃபீமேல் மேலேயும் வந்து இவங்களுக்கு அட்ராக்ஷன் வரும். இவர் வந்து நிறைய ஃபேஷன் ஷோக்கள் இதுல எல்லாம் நிறைய பங்கேற்று பிஸியான மாடலா இருந்த பொழுது திடீர்னு ஒரு நாள் சர்ஜரி மூலமா பெண்ணா மாறிட்டாரு. இந்த பக்கத்துல இருக்கிற படத்தை பாருங்க, எவ்வளவு அழகா இவர் வந்து பெண்ணா மாறி இருக்கிறார் அப்படின்னு. ஹெர்மோஃப்ரோடிட், அது வந்து பைசெக்சுவல் அப்படின்றது வந்து விலங்குகள்லயும் இருக்குது, தாவரங்கள்லயும் இருக்குது. தாவரங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா பைசெக்சுவல் பிளான்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஆண்ட்ரோசியம் கைனோசியம் ரெண்டுமே வந்து ஒரே பிளான்ட்ல இருக்கும். அது எக்ஸாம்பிள் வந்து லில்லி அண்ட் ரோஸ். பைசெக்சுவல் அனிமல்ஸ் பாத்தீங்கன்னா எர்த்வார்ம், ஸ்னைல், சீ குக்கும்பர், இதெல்லாம் வந்து பைசெக்சுவல். டிரான்ஸ்ஜெண்டர் மாதிரி பைசெக்சுவல் மனிதர்களும் இருப்பாங்க. இதுக்கப்புறம் இவர் ஃபீமேலா மாறினதுக்கு அப்புறமும் நிறைய விளம்பரங்களிலையும் ஃபேஷன் ஷோக்கள்லையும் டிவி ஷோக்கள்லையும் வந்து பங்கேற்றுக்கிட்டு வராரு. இதுக்கு முன்னாடி வந்து எனக்கு 8 packs வச்சிருந்தேன். அந்த பைசெப்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப பெருசு பெருசா இருக்கும், கையெல்லாம் வந்து ரொம்ப பெருசா அப்படி இருக்கும். இப்ப வந்து நான் இதெல்லாம் கொஞ்சம் ஃபெமினைனா மாத்துறதுக்கு முயற்சி பண்றேன். டே பை டே நான் வந்து ஃபெமினைனா மாறிட்டு வரேன். இதுக்கு வந்து என்னோட பேரண்ட்ஸ் தான் முக்கியமான காரணம், ரொம்ப சப்போர்ட் பண்ணினாங்க அப்படின்னு இவர் சொல்றாரு. நாம வந்து இந்த மாதிரி டிரான்ஸ்ஜெண்டரையும் எல்லாரையும் வந்து கேலியும் கிண்டலும் தான் நம்ம பண்ணுவோம். இது வந்து ஜெனட்டிக்கல் ப்ராப்ளம், இயற்கையோட விளையாட்டு அப்படின்னு சொல்லலாம். வந்து நாளைக்கு நமக்கும் நம்ம குழந்தைகளுக்கோ இல்ல நம்ம சந்ததிகளுக்கோ யாருக்கு வேணா இப்படி ஒரு நிலைமை வரலாம். இதை நம்ம மனசுல வச்சுட்டு அவங்கள கேலி கிண்டல் பண்ணாம நம்ம அவங்களையும் சமுதாயத்துல ஒரு மரியாதை கொடுக்கணும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு நம்புறேன். இதே மாதிரி நியூஸ் வேணும்னா சேனல்ல ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.